Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிறது தோதோவும் அதான் குட்டிகளை பற்றிய வீடியோ தான். குட்டிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டு அப்புறம் வந்து அதிக நேரம் தூங்கும். இப்போ முழிச்சிருந்தால சண்டே வீடியோ எடுத்தேன். நாய்கள் எல்லாம் சிலது தான் தத்தி தத்தி நடந்து, மற்றெல்லாம் நல்லா நடக்குது. பசியில் கத்திட்டே இருந்து தோதோ பால் கொடுக்காமல் அண்ணாய் கூட விளையாட போயிட்டா. படுனாலும் படுக்கலை, நான் பசுமாய் நிற்கா. அப்புறம் தண்ணி சேர்த்த பால் தான் கொஞ்சம் காய்ச்சி வச்சேன் குட்டிகளெல்லாம் குடித்து. அது இனி வரும் வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைங்க, இப்படி பால் வைங்க. ஃபேஸ்புக், யூடியூப் வீடியோக்களில் பார்ப்பீங்க, க்யூட்டாக இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுவீங்க. ஆனால் சாப்பாடு வைப்பீங்களான்னா சந்தேகம்தான். பார்க்குறதோட சரியாக இருக்கலாம், அப்படி செய்யாதுங்க. உங்கள் பசங்களுக்கும் நாய் கடிக்கும்னு சொல்லி கொடுக்காங்க. தப்பான அவங்களுக்கு நாய்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் தான் வரும். நாய் கடிக்காது, நம்ம ஏதாவது துன்புறுத்தினா தான் கடிக்க வரும். ரோட்டில் நடந்தாலும் அதை பார்த்து பார்த்து நடக்கக்கூடாது. இயல்பாக நடந்தாலே அதுக்கு துரத்தாது. திரும்பி திரும்பி நடந்தால் முளிய பார்த்தாலோ என்னமோ யாரோன்னு அதுக்கெல்லாம் துரத்த ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய நாய்கள் கடிக்கிறது இல்லை, சிலது தான் கடிக்குது. என்ன பால் கொடுக்காம ஓடுறல்ல. அப்புறம் நாய்க்குட்டிகளில் 6 பெண்குட்டி, ஒன்றே ஒன்று தான் அந்த வெள்ளைக்குட்டி மட்டும்தான் ஆண். கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, 2 ஆண்குட்டி வேணும்னு. அப்புறம் வந்து எந்த ஊருன்னு கேட்டேன், சேலம்மா. அதான் அங்கே ஏதாவது நாய்க்குட்டி வாங்கி வளருங்க. என்னை பக்கம்னா கொண்டு இங்கேருந்து கொண்டு போய் வளர்க்க வாங்கிட்டு போகலாம். அங்கே தூரம் இல்லை. அப்புறம் வந்து நாய்க்குட்டிகள் பார்க்க அழகாக தான் இருந்து, ரொம்ப நேரம் விளையாடல. பாசம் வச்சாலும் 1 மாதம் கழிச்சு அது அது நடந்து அப்படி அப்படி. நம்ம வீட்டில் வளர்க்குறது இல்லைல்லாம், அப்படி சாப்பாடு கொடுத்தாலுமே அழகியே எங்கேயோ போயிட்டா காணும். வீடியோவில் தான் பார்த்துக்கிடுவேன், பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து நான் 1 குட்டி மட்டும் தூங்கு, மீதி எல்லாம் முழிச்சிட்டு. தாய்க்கு சாப்பாடு வைக்க தேடினாலே பால் வாசத்தில் ஓடி வந்துடுவாங்க. இப்போ இவன் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் ஆண்குட்டி வந்து வெள்ளைக்குட்டி. இப்போ வரும், நான் வரதில்ல, இதுதான் ஆண்குட்டி. தூத்துக்குடி பக்கம் தர்மநகர் பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், 1-2 வாரம் கழித்து வாங்கிட்டு போகலாம். அதே பெண்குட்டிகளையும் வாங்கி வளர்க்க பாருங்கள், கம்முங்க வச்சு வளர்க்கலாம். 1 குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும், ஒரு அந்த ஹீட் ஆக டைம் 10 நாள் வெளியே விடாமல் வீட்டுக்கு வச்சுருந்தா போதும். மற்றபடி வெளியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கடவுள் படைப்பில் 2 குட்டி போடலாம். நான் பாருங்க, இது தாக்கி வச்ச பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட பார்த்து விக்கிருமேனிக்கிட்டு வர தூக்குனேன். கடவுள் படைப்பில் 2 குட்டி போடலாம், பாருங்கள், 7 குட்டி. இப்போ வந்து குட்டின்னா ஆண்குட்டியே யாருனாலும் வளர்க்க வாங்கிடுவாங்க. பெண்குட்டியெல்லாம் தாயமாய் தானே சாப்பாடு கலையணும், அதை நினச்சா தான் கஷ்டமாக இருந்து. சார், நடக்கே நடக்கட்டுன்னா நாய்க்குட்டியெல்லாம் பசியில் பால் குடிக்குது பாருங்கள். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக, காமௌண்ட் வீடு இருக்கிறவங்க, நாய் வேணும்னா பெண் நாய் தான் பாசமாக இருக்கும் அண்ணாயை விட. பொதுவாக பெண்களுக்கு, மனிதர்களையுமே பெண்களுக்கு வந்து அவங்க நல்ல அன்பாகவும் லேசனாக அழுதுருவாங்க, நல்ல உணர்ச்சிகரமாக இருப்பாங்கள்ல. அதே போல் பெண் நாய்க்குட்டியும் நம்ம மேலே அன்பாகவும் ரொம்ப அன்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆண் நாய் கூட எங்கேயாவது ஓடிடும், இது வீட்டை நல்லா காவல் காக்கும். ஃபாரின் பிரீடு பெண் நாய் வாங்கி வளர்க்க தானே செய்கிறாங்க. அதனால் முடிஞ்சளவு மனசில் நாய்க்குட்டிகளை வளர்க்க பாருங்கள். இங்கே பாருங்கள் பால் குடிக்குது. முன்னாடி 5-6 வருஷம் முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில்
அங்கே அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு தெருநாய் குட்டி போட்டிருந்து எங்கள் அம்மா தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கனால அதை பார்த்துக்கிட்டாங்க. எப்படின்னா ஒரு குட்டியோ ஒரு பையன் கல்லெடுத்து எறிஞ்சதுனால அது இறந்து போயிட்டு, அதனால் எங்கள் அம்மா தாயும் குட்டிகளையும் வீட்டு காமௌண்ட் பக்கம் உள்ளே வச்சே சாப்பாடு கொடுத்தாங்க. தாய் நாய் வெளியே போயிட்டு வரோம். அப்படியே ஒரு 1.5 மாதம் வளர்த்துட்டு அப்புறம் வளர்க்க விரும்புங்கிட்ட கொடுத்தாங்க, அப்படியே கூட ஆதரவு கொடுத்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக வளர்க்க முடியாட்டாலும் ஆதரவு கொடுங்க, தயிர் சாதமோ ஏதோ சாப்பாடோ கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியே வைங்க, அதுக்கு சாப்பிடும். ஏதாவது பழைய பிளேட்டோ பழைய பிளாஸ்டிக் பானாலும் ஒன்றும் இல்லை, தட்டு அதனாலையும் சாப்பாடு வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.